उपलिबे கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இடி, சிக்கன், கொத்தமல்லி சொப்பு வேணும். ஃபர்ஸ்ட்க்கு நீங்க இந்த ஆக்கணும். மிளகு, ஜீரா, பெப்பர், பர்சப்பு, இத்தனை ஐட்டம்ஸ் ரோஸ்ட் ஆக்கணும். பின்ன மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, இத்தனை ஐட்டம்ஸ் மிக்சர் கிட்டத்து தெல்ல அடிக்கணும். கிரம் தெல்ல அடிக்கணும். அதுல பின்ன டொமேட்டோ நீருள்ளி, இஞ்சி பெருள்ளி, காய்மிளகு, கொத்தமல்லி சொப்பு, பின்ன திங்க வேணத்துல உப்பு, தெல்ல லிம்பம் பொழித்து கிரம் தடிச்சு நல்ல பேஸ்ட் ஆக்கணும். பேஸ்ட் ரெடி ஆயிடுது. ஒரு பிளேட் கிடணும், தெல்ல பெல்ல பிளேட் எடுக்கிறா பரா. பின்ன தக்கணும் இடி சிக்கனின் தள்ளி அதில் எடுத்துட்டு நல்ல பேஸ்ட்டுக்கு குளிப்பாட்டணும். அப்பறம் இப்போ நல்ல ஃபுல்லு தேக்கணாவா. அதில் அரை கண்டை பெச்சு போடணும், உப்பு காரெல்லாம் பலிக்கவும். அதில் பின்ன கேஸில் ஒரு இடம் வச்சுட்டு ஆயில் ஆயிலும் பீத்திட்டு ஆயில் சூடாயில் பின்ன தக்கணும். ஆ சிக்கன் தக்கணும் ஸ்விம்மிங் பூல் துல்லிய போல அதில் இதுக்கு துள்ளு பாட்டணும். பின் நல்ல ஃப்ரை ஆக்கணும், திரிச்சு மறைச்சு மடிட்டு நல்ல ஃப்ரை ஆக்கணும். நல்ல ஃப்ரை ஆகும், நல்ல காயணும். தைச்சிட்டும் ஃப்ரை ஆக்குறப்பா சிக்கன் இன்னும் தைக்க ஒரு சான்ஸ் கிட்டுது. அது ஃப்ரை ஆயில் பண்ணி சட்டங்கள் உட்தாக்கித்து ஒரு சைடில் வைக்கோரும். பின்ன கேஸில் ஒரு இடம் வச்சுட்டு ஒரு தெல்லு ஆயில் பீத்திட்டு டொமேட்டோ நீரில் இட்டு ஃப்ரை ஆக்கோரும். அதில் பின்ன தெல்லு பாக்கியை பேஸ்ட் உண்டு படுத்துது. அதுவும் இது கிட்டத்து ஒரு பாயில் ஆகி முட்டை எடுத்து இட்ரும். நல்ல மிக்ஸ் ஆகும், நல்ல சக்காந்து ஃப்ரை ஆகுறவா. அது ரெடி ஆயில் பின்ன அதில் இருந்தாக்கணும் ஆ சிக்கன் உண்டல்லே ஆ ஃப்ரை ஆகி சிக்கன் உலகத்துக்கு இட்டு போட்டுரு. கோழிர முட்டை கோழிக்கு இதை அப்படி நிற்க சொந்தா அதில் உலக இட்டு போட்டுரு. பின் இனி ஒரு முட்டை பாயில் ஆகி உண்டு இல்லை, அதுக்கு ஜெண்டு கண்ணு ஒரு மூக்கும் ஆக்கிட்டு ஒரு ஸ்டிக்கு குத்தி தா சிக்கன் மேலே பெச்சு போட்டுரு. பின்ன பெலி மேல ஷால் உண்டு இல்லை, பெலி மேல ஷால், ஆ ஷாலு பயப்பாட்டுறது அல்ல சந்தத்தில் நோக்கிற உம்மல் கொல்சு நல்ல சமைச்சு தச்சிடாள். அங்கே சிக்கன் உம்மல் கொல்சு ரெடி.